சாரி நெட்ஒர்க் பிரச்சனை போல இருக்கு. சரியா, அவருக்கு காலேஜ் பழகம் பிஹெச் விளைவு என்று தலையங்கம் போட்டிருக்கோம். அதில் எழுதியிருக்கிறோம், அநேகமான அரிதில் கரையும் உப்புகளின் அன்னியன்கள் மின்னமிலத்தின் இணை மூலமாகும். உதாரணம் CO3-2- SO3-2- C2O4-2- PO4-3- H2- H2S இன்ற மின்னமிலம் S2-. அரிதில் கரையும் உப்புகளின் அன்னையன் அரிதில் கரையும் உப்புகளின் அன்னையன் அரிதில் கரையும் உப்புகளின் அன்னையன் வெண்ணமிலத்தின் இணை மூலமாகவும் வெண்ணமிலத்தின் இணை மூலமாகவும் காணப்படலாம். வெண்ணமிலத்தின் இணை மூலமாகவும் காணப்படலாம். உதாரணம் SO4-2- Cl- Br- I- ஐ குறிப்பிட சில சேர்வைகள் நீரில் என்ன செய்யும் கரையாகும். இதில் என்ன ஸ்பெஷல் என்றால், மென்னமிலத்தின் இணை மூலங்கள்ட்ட மூல இயல்பு வெண்ணமிலங்கள்ட்ட இணை மூலங்கள்ட்ட மூல இயல்பை விட கூட. அதைத்தான் இங்க நாங்கள் திருப்பி திருப்பி கதைக்க ஆரம்பிச்சோம். ஆகவே இந்த SO4-2- Cl- H+ ஐ ஏற்காதுன்னு சொல்லலாம். எங்கள் முட்டான அயனாக இதுகள் இலகுவாக புரோத்தனை ஏற்றுக்கொள்ளும். அரிதில் கரையும் உப்புகளின் அன்னியன்கள் வெண்ணமிலத்தின் இணை மூலமாகவும் காணப்படலாம். உதாரணத்துக்கு SO4-2- Cl- இந்த அரிதில் கரை உப்புகள் நிறைய இருக்கு. அடுத்த பந்தி அழிக்கொள்ளுவோம். மென்னமிலங்களின் இணை மூலங்கள் இலகுவாக இலகுவாக புரோத்தன் ஏற்றத்திற்கு உட்படும் இலகுவாக புரோத்தன் ஏற்றத்திற்கு உட்படும் இலகுவாக புரோத்தன் ஏற்றத்திற்கு உட்படும் இலகுவாக புரோத்தர நேற்றத்திற்கு உட்படும் ஆக்சைட் O2- சல்ஃபைட் S2- ஆக்சைட் சல்ஃபைட் போன்றன
போன்றன. வெண் மூலங்கள் ஆதலால் வெண் மூலங்கள் ஆதலால் வன் மூலங்கள் ஆதலால் இலகுவாக ரோத்ரன் ரோத்ரன் ஏற்றத்திற்கு உட்படும். அப்ப ஓ டூ மைனஸ் உடனடியாக ஹெச் பிளஸ் வாங்கி ஹெச் ஓ ஹெச் மைனஸ் ஆக மாறும். அதே மாதிரி எஸ் டூ மைனஸும் ஹெச் பிளஸ் வாங்கி ஹெச் டூ எஸ் ஆக மாறும். ஹெச்எஸ் மைனஸ் சொல்லலாம். ஏன்னா மூளை இயல்பு ஒப்பிட்டு இதுல கூட இலகுவாக புரோத்ரன் ஏற்றத்திற்கு உட்படும். இலகுவாக புரோத்ரன் ஏற்றத்திற்கு உட்படும். சரியா? இது ஒருக்கா போடுவோம். ஓ டூ மைனஸ் வந்து புரோத்ரன் ஏற்றால் ஓஹெச் மைனஸ் ஆக மாறும். ஓ டூ மைனஸ் புரோத்ரன் ஏற்றால் ஓஹெச் மைனஸ் ஆக மாறும். எஸ் டூ மைனஸ் புரோத்ரன் ஏற்றால் எச்எஸ் மைனஸ் ஆக மாறும். எனவே 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 இவற்றின் கரை திறன் இவற்றின் கரை திறன் பிஹெச்சில் பெரும்பாலும் தங்கியிருக்கும். பிஹெச்சில் பெரும்பாலும் தங்கியிருக்கும். இவற்றின் கரை திறன் பிஹெச்சில் பெரும்பாலும் தங்கியிருக்கும். சரியா? ஆக்சைடுகள் சல்ஃபைடுகள் அதே போல கார்பனேட்டுகள் பாஸ்பேட்டுகள் சல்ஃபைட்டுகள் எல்லாம் மின்னமிலத்தின் இணை மூலங்கள். ஆகவே இவை இலத்திரனா இலகுவாக புரோத்தன்களை ஏற்று சமநிலையிலிருந்து நீக்கப்படுவதால இவற்றை கொண்ட அரிதில் கரை உப்புகள் அமில பிஹெச்ல வந்து கரியக்கூடியதாக காணப்படும். ஓகே, இதற்கா கவனித்துக் கொள்ளுங்க. பொதுவாக நான் குறிப்பிட்டுக் கொள்றேன், எம்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிதில் கரையும் உப்பு எம்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு அரிதில் கரையும் உப்பு இதுல கட்டியன் யாராகவும் இருக்கலாம். புகழ் வடிவ தோற்றிக்கக்கூடிய கட்டியனாக இருந்தா சரி. அன்னியன் வந்து எச்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு மென்னமிலத்தின் அன்னியனாக எடுத்துக்கொள்ளும். எச்ஏ என்று சொல்லப்படுகின்ற ஒரு மென்னமிலத்தின் அன்னியனாக இது எடுத்துக்கொள்ளும். ஆகவே அரிதில் கரைகின்ற உப்புகள் பொதுமைப்பாடாக விளங்கப்படுத்துறதுக்காக நான் எம்ஏ என்று எடுத்திருக்கேன். உப்பு
அது கால்சியம் கார்பனேட்டா இருக்கலாம், கால்சியம் ஒக்சலேட்டா இருக்கலாம், கால்சியம் சல்பைட்டா இருக்கலாம், அல்லது வேறு ஏதாவது கார்பனேட் ஒக்சலேட் பாஸ்பேட்டா இருக்கலாம். அப்ப இது வந்து HA என்று இதுல குறிப்பிட்டிருக்காங்க. ஏ மைனஸ் என்பது இதனுடைய அந்நியம். இங்க MA என்று குறிப்பிடுறதால எம் பிளஸ் என்பது இந்த கட்டில். ஆகவே இது நீர்க்கரசல்ல, எம் பிளஸ் ஆகவும் ஏ மைனஸ் ஆகவும் அயன்களை தோற்றுவிப்பதன் மூலம் நிரம்பல் நிலையில சமநிலையில காணப்படும். சரிதான? அப்ப இந்த அரிதில் கரையும் உப்பு எப்போதும் நீர்க்கரசல்ல தன் அயனோட சமநிலையில இருக்கும். அது நாங்கள் ஒரு காலத்தை கொடுத்தோம், நேரத்தை அனுமதிச்சோம்னா அது சமநிலையில கட்டாயம் இருக்கும். அப்ப எந்த ஒரு அரிதில் கரையும் உப்புக்கும் நிரம்பல் நிலையில உள்ள அயனோட சமநிலை புகழப்படும். இந்த முதலாவது தாக்கத்துல உருவாக்கப்படுகின்ற ஏ மைனஸ் என்பது HA என்ற மென் அமிலத்தின், சரிதான், HA என்று சொல்லப்படுகின்ற மென் அமிலத்தின் இணை மூலம், HA என்று சொல்லப்படுகின்ற மென் அமிலத்தின் இணை மூலம், மென்னமிலத்தின் இணை மூலங்கள், மென்னமிலத்தின் இணை மூலங்கள் நீர்ப்பகுப்பின் மூலம் OH மைனஸை விடுவிக்கக்கூடிய காரங்களாக இருக்கும். இது நாங்கள் உப்புக்கொள்த்த நீர்ப்பகுப்பில் படிச்சிருக்கோம். அப்ப இதை நாங்கள் முதலாவது தாக்கமாக எடுத்துக்கொள்வோம். இது கரைதலுக்குரிய சமநிலை தாக்கம். இவற்றின் கரைதல்ல உருவான ஏ மைனஸ் என்பது ஒரு மென்னமிலத்தின் இணை மூலம். அப்ப இந்த இணை மூலம் நீர்ப்பகுப்பு அடையும் தன்மை, இந்த இணை மூலம் நீர்ப்பகுப்பு அடையும் தன்மை. நீர்ப்பகுப்பு தாக்கங்கள் யாவும் சமநிலைக்குரியது. இது நீர்ப்பகுப்பின் விளைவாக HAயையும் OH மைனஸையும் விடுவிக்கும். அப்ப முதலாவது சமநிலையில இருந்த ஏ மைனஸ் வந்து நீர்ப்பகுப்பால எச்சியாக சமநிலையிலிருந்து அகற்றப்படுகிறது. நான் ஏற்கனவே கதைச்சது போல அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமன் நிரம்பல் நிலையில. இப்ப அயன் சமநில இந்த அயன் வந்து எச்சியாக மாற்றப்படுகிறது. ஆகவே ஏ மைனஸ் இந்த சரிவு கரைசல்ல குறையும். எம் பிளஸ் இந்த சரிவு மாறாம இருக்கு, ஏ மைனஸ் இந்த சரிவு குறைஞ்சால் அயன் பெருக்கம் குறையும். அப்ப அயன் பெருக்கம் குறைஞ்சது என்றால் அது கரைதிறன் பெருக்கம் மாறலி. ஆகவே அயன் பெருக்கம் கரைதிறன் பெருக்கத்துக்கு சமனாக வேணும் என்பதற்காக இந்த திண்மம் மேலும் கரைஞ்சு ஏ மைனஸையும் எம் பிளஸையும் தோற்றுவிட்டு இப்படித்தான் இந்த கரைதிறன் நடக்குது. இங்க நீங்கள் H2O பதிலாக ஒரு வண்ணமிலத்தை பிரியோஜிங்களாக இருந்தால், இந்த வண்ணமிலத்தை பிரியோஜிங்களாக இருந்தால் இந்த ஏ மைனஸ் எச் பிளஸோடு சேர்ந்து வலிமையாக எச்சியாக மாறும். நீர்ப்பகுப்பால மாறுற அளவை கூட அமிலத்தால என்ன செய்யும், அதிக அளவு மாற்றப்படும். அப்ப இந்த சமநிலையில உருவாக்கப்பட்ட ஏ மைனஸ் நன்றாக என்ன செய்யும், குறையும். அப்ப இங்க இருந்து உருவாக்கப்பட அது வேறொரு தாக்கத்தால் அகற்றப்படும். ஆகவே எம்ஏ என்று சொல்லப்படுகின்ற இந்த அரிதில் கரையும் உப்பு தொடர்ச்சியாக கரைஞ்சு நிறமற்ற கரைசலாக மாறும். முழு துன்பமும் அமிலத்துல கரையக்கூடியதாக இருக்கு. சரியா? இதே விஷயத்தை தான் நான் உங்களுக்கு முதல் காபனியத்தை வச்சுக்கொண்டு குறிப்பிட்டிருக்கேன். இந்த உப்பு LiF என்று சொல்லப்படுகின்ற லிதியம் புளோரைடாக இருக்கு என்று வச்சுக்கொள்வோம். லிதியம் புளோரைட் நீர்ல கரையாது. அப்ப LI பிளஸ் F மைனஸ் ஆகும். F மைனஸ் ஒரு மென் அமிலத்தின் அந்நியம். இதுக்கு நாங்க அமிலம் செய்தா என்ன நடக்கும், இந்த எஃப் மைனஸ் எச் பிளஸ் வாங்கி எச் எஃப் என்ற பங்கு டெவலப் தோற்றிருக்கு. இவற்ற சரிவு குறைய இவர் என்ன செய்வார், இலட்சியின் தத்துவத்தின் படி நீங்க சொல்ற என்றால் எஃப் மைனஸ் இந்த சரிவு குறைஞ்சால் எஃப் மைனஸ் இந்த சரிவை கூட்டு முகமாக சமநிலை என்ன செய்யும், வலதுபுறம் நகரும். அதாவது கரைதல் வீதம் அதிகரிக்கும். அப்ப இந்த எல்ஐ எஃப் என்ற திண்மம் கரைஞ்சி 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 எல்ஐ பிளஸ்ஸையும் எஃப் மைனஸையும் தோற்றிருக்கு. சரியா? ஆனா இதே இடத்துல AGCL இருந்துச்சு என்று சொன்ன, AGCL ஒரு அரிதில் கரைகிற உப்பு. அப்ப இது AG பிளஸ் ஆகும், CL மைனஸ் ஆகும், அயனாக்க மாட்டோம்.
உதுக்குள்ள நான் கொண்ட எச் பிளஸ் சேர்த்தால் இந்த சிஎல் மைனஸ் எச் பிளஸ் ஏற்று எச்சிஎல் ஆக வருமானு நீங்கள் யோசிப்பாங்க. அது முற்றான அயனாக்கம். அப்ப சிஎல் மைனஸுக்கு எச் பிளஸ் சேர்த்தாலும் சேர்ந்து இது அகற்றப்பட போறது இல்லை. அப்ப சிஎல் மைனஸ் சரிவு மாறாது. அப்ப சமநிலை நகராது. சரிதானு? அப்ப இதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வழிக்கிட்ட விஷயம். இப்ப அவர் கேட்ட விஷயம் எனக்கு அது தெளிவில்லாம இருந்துச்சு. என்னன்னு சொன்னால், அந்த இன்ஃபர்மேஷன் சரியா கிடைக்காம அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்க வழிக்கிட்டோம்னு சொன்னால் அது எல்லாரையுமே என்ன வாக்க மாட்டா முட்டாளா. சரி, அப்ப எனக்கு தெளிவில்லாம இருக்கு. ஆகவே நான் அந்த விஷயம் தொடர்பாக வேறு யாருக்காவது டவுட் இருந்தால் நீங்கள் எனக்கு போடுங்க. என்ன பிரச்சனை போடுங்க, நான் அடுத்த கிளாஸில் அது தொடர்பாக டிஸ்கஸ் பண்ணுறேன். இப்போ அவர் கேட்டதுலேயும் பிள்ளை இல்லை. இரண்டா கரைதரன் என்பது முரண்பாட்டுக்குரியது. ஒவ்வொரு புத்தகத்தை தூக்கினா எஸ் புளக்கில் இது கரையும் இது கரையாதன்னு போட்டுருப்பாங்க. ஒரு புத்தகத்தில் கரையும் பண்ணுறது, இன்னொரு புத்தகத்தில் கரையாதன்னு போடப்பட்டிருக்கு. அப்போ இது கெமிஸ்ட்ரி வந்து நாங்கள் யாரும் கண்டுபிடிக்கல. எங்கேயோ ஒரு ரிசோர்ஸ் புக்கை பேஸ் பண்ணி அந்த புக்கில் இருக்கிற விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். இப்போ அது ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு ஒவ்வொரு தட்டு ஆய்வோட ஒரு மாதிரி இருக்கு. இப்போ நாங்கள் ஸ்டாண்டர்டான புக்கோட சில இதில் என்ன செய்யறோம்னா ரிஃபர் பண்ணி கொள்வது. வெப்சைட் கூட எங்களுக்கு உண்மையான ஒரு ரிசோர்ஸ் இல்லை. ஏன்னா அங்கே வந்து யாருமே இந்த விஷயத்தையும் அப்டேட் பண்ணலாம். இப்போ 100% உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள்லாம் வெப்சைட்ல இருக்கு. நீங்கள் ரிஃபர் பண்ணுறீங்கடா, சும்மா ஏதாவது டேட்டா தரவுகள் எடுக்கிறேன்னா சும்மா பார்க்கலாம். அதில் வாரம் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாதுன்னு சொன்னால் எக்ஸாம் பேப்பரில் அப்ளை பண்ணிடாது. அவ்வளோத்துக்கு ரிஸ்க் ஆகும். அப்போ உண்மையில் நாங்கள் எங்களுடைய அறிவுக்காக நாங்கள் சில இதில் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறதா, உடனுமே தகவல்களை சர்ச் பண்ணுறதா, அது உண்மையாக ஒரு சஜஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ஊடகம் இல்லை. அது வந்து அன்ஆதரைஸ்டு ஊடகம். யார் விரும்பினாலும் எதையும் போடலாம். அப்போ நாங்கள் அதை பார்த்துட்டு அதை ஒரு எவிடன்ஸாக வச்சு என்ன செய்யலாம்னா கதைக்கலாம். அதை ஒவ்வொரு புக்குக்கு புக் விடத்துக்கிடம் ஒவ்வொரு தரம் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அவற்ற முரண்பாடு சரி, எனக்கு அது தெளிவில்லை. சரியா? ஆகவே நான் அந்த விஷயத்தை வேறு யாருக்காவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு போடுங்க, நான் அந்த விஷயத்தை தெளிவுபடுத்தி விடுவேன். சரி, ஓகே. இதில் நான் சொல்ல வந்த விஷயம் இதுதான். ஒரு மென்னமிலத்தின் அந்நீனை கொண்ட உப்பு அமிலத்தில் கரைகிறதுக்கான காரணமும், வெண்ணமிலத்தின் அந்நீனை கொண்ட உப்பு அந்த வெண்ணமிலத்தில் கரையாமல் இருக்கிறதுக்கான காரணத்தையும் தான் நான் சொல்ல வைக்கிறேன். சரியா? ஓகே. அப்போ நான் இதிண்ட நோட்ஸை வந்து நாளைக்கு விடிய 5 மணிக்கு தரலாம். சரி, இப்போ இவ்வளோ பேர் நிற்கிறீங்கள், விடியல பாதி பேரும் இல்லை. சரி, நீங்கள் உங்களுக்கு தான் விஷயம் தேவை. சரிதானே? எனக்கு அப்படி ஒரு தேவை இல்லை. ஏன்னா படிப்பிக்கிறதுக்கு நிறைய பிள்ளைகள் இருக்குது. நான் படிப்பிச்சோன்னா இருக்கு, ரெண்டு பிள்ளை இருந்தால் நான் படிப்பிச்சோன்னா இருக்கு. நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒன்றா ஒரு நாளைக்கு ஒருக்கா ஒரு கிளாஸில் ஜாயின் பண்ணிங்க, உங்களுக்கு உண்மையாக பெரிய யோசனை இருக்காது. சரியா? பேருந்து நீங்கள் கிளாஸுக்கு ஒழுங்கு இல்லாமல் இருக்கக்கூடாது. கிளாஸ் கிளாஸ்ன்றது நிறைய விஷயத்த கேத்து ஒரு நோட்ஸ் காணுமெண்டா என் கிளாஸுகள் எல்லாம் போகணும். எத்தனை பேர் நோட்ஸை வண்டி போட்டோ கோப்பி அடிக்கலாம். இப்போ நோட்ஸை மட்டுமே வச்சுக்கொண்டு என்ன செய்வோம்? இப்போ நாங்கள் கதைக்கிறோம் இல்லை, உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறோம் இல்லை, உங்களோட ஒவ்வொரு தட்ட கருத்துமே வேல்யூவான. அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் எங்களோட டிஸ்கஸ் பண்ண கிடைச்ச சந்தர்ப்பம் தான் இது. ஆகவே நீங்கள் அதை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளப்படும். ஒரு ஆள் யோசிக்கிறது இன்னொரு ஆளுக்கு தேவைப்படும். அதால் நாங்கள் சில இதில் கேள்வி கேட்குறேன். உங்களை கேள்வி கேட்டு உங்களை அவமானப்படுத்தணும்ன்றது என்ற நோக்கம் இல்லை. உங்கள்கிட்ட இருக்கிற ஐடியா, இப்போ நானே சில இதை யோசிப்பேன். இந்த கேள்விக்கு இப்படியே பிள்ளை இப்படித்தான் ஃபீல் பண்ணுமென்ட்டு நான் யோசிச்சா நான் அதை கேள்வியாக கேட்குறேன். சில இதில் அது உண்மையிலேயே அப்படி வருகுது. சரிதானே? ஓகே. அப்படி யாரையும் கேள்வி கேட்டு ஏதாவது வேண்டாம் சொல்லுங்க. அதுக்கு ஒன்றும் செய்யறது நாளையான் கிளாஸை அநேகமாக எல்லாருமே அட்டன் பண்ண பாருங்க. சரி.